வம் வாராகியே நமக. வணக்கம். அவினாசியிலிருந்து பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரும் வாராகி உபாசகருமான வி ஜோதி பேசுகிறேன். உங்களையெல்லாம் இந்த யூடியூபின் வாயிலாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. அன்னை வாராகி இந்த உலகத்தினுடைய காத்திரளக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்தான் அன்னை வாராகி. லலிதா பரமேஸ்வரியினுடைய போர்ப்படை தளபதி. லலிதா பரமேஸ்வரியினுடைய போர்ப்படை தளபதிகளில் அன்னை வாராகிதான் முதன்மை பங்கு வகிக்கிறாள். ஒருபுறம் ராஜசியாம்லா வீற்றிருக்க, மறுபுறம் கலப்பையுடன் அன்னை வாராகி வீற்றிருக்கிறார். அன்னை வாராகி பூமித்தாய், இந்த உலகின் பூமியை காக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி அன்னை வாராகி. அன்னை வாராகியினுடைய மூல மந்திரத்தை, உபாசனையை யார் ஒருவர் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உலகத்தில் எதிரிகள் ஒன்று என்று வரவே வராது. எதிரிகளை தும்சம் செய்து அடக்கக்கூடிய வல்லமை அன்னை வாராகிக்கே உண்டு. அதனால்தான் ராஜராஜ சோழன் போருக்கு கிளம்பும்போது அன்னை வாராகியை மனதில் வேண்டி கிளம்புவார், அதில் வெற்றியும் பெற்று வருவார். இப்படி சோழ சாம்ராஜ்யம் 450 ஆண்டுகளுக்கு மேல் அன்னை வாராகியை வழிபாட்டில் வைத்ததனால் கட்டி ஆண்டு இந்த உலகையே தன் சாம்ராஜ்யத்தை பரவச் செய்தார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அன்னை வாராகிக்கு முதல் பூஜையாக தஞ்சையில் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலில் உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் அன்னை வாராகியை நீங்கள் தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட அன்னை வாராகி வார்த்தாளி வார்த்தாளி என்னும் மூல மந்திரத்தை தொடங்கும் அற்புத ஒரு சக்தி வாய்ந்த அன்னையாக இருக்கிறாள். அன்னை வாராகியை வழிபடுபவருக்கு எதிரி, கடன், நோய், வழக்கு இப்படி எதுவுமே அவர்கள் வாழ்வில் வராது. அதனால்தான் வாராகி உபாசனை செய்பவர்களை, வாராகி வழிபடுபவர்களை நிந்தனை செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். வாராகிக்காரனோடு வாதாடாதே என்று பழமொழியும் உண்டு. வாராகியை வணங்குபவர்களை யாரேனும் ஒருவர் தவறாக நினைத்தாலே அவர்களுக்கு அன்னையின் தண்டனை நிச்சயம் உண்டு. அதேபோல் அந்த உபாசனை செய்பவர்களும் ஆத்மார்த்தமான உபாசனையில் இருக்கும் பொழுது அன்னை வாராகி அவர்களை உலகறிய செய்வாள். இதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட அன்னை வாராகியை நாம் வழிபாடு செய்ய செய்ய பொருளாதார கஷ்டம் அடியோடு நீங்கிவிடும். ஏனென்றால் அந்த மந்திரத்திலே ஓம் ஐம் க்ளௌம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி என்றுதான் ஆரம்பிக்கும். அந்த மூல மந்திரத்திலேயே சரஸ்வதி, கணபதி, மகாலட்சுமி இப்படித்தான் அந்த மூல மந்திரமே ஆரம்பிக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சொரூபம்தான் அன்னை வாராகி. பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறேன், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் வாராகியை ஆத்மார்த்தமாக வழிபட வழிபட அவர்களின் பொருளாதார கஷ்டம் அடியோடு நிச்சயம் நீங்கும். அப்படிப்பட்ட வாராகி பஞ்சமி திதி வழிபாடு செய்ய செய்ய ஒருவரை வாழ்வில் அன்னை வாராகி நிச்சயமாக முன்னேற்றி விடுவாள். அவர்களை அன்னை வாராகி வாழ வைப்பாள். எனவே அன்னை வாராகியினுடைய அத்துணை விஷயங்களும் இந்த உலகை வாழ வைப்பதற்காகத்தான். எனவே அன்னை வாராகி வழிபட்டு வாழ்வில் சிறப்படைய வேண்டுகிறேன். பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வி ஜோதி, வாராகி உபாசகர், அவினாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. So don't miss it.